இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் நிகழ்ச்சி குமரி மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக என் மண் என் தேசம் இயக்கம் மூலம் இன்று குமரி மாவட்டம் மேலசங்கரன் கோவில் பகுதியில் அமுத கலசத்தில் மண் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்திய திருநாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள் இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த மண்ணிற்கு வணக்கம் செலுத்தும் வகையிலும் என் மண் என் தேசம் இயக்கம் தொடங்கப்பட்டு நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தில் நேரு யுவ கேந்திராவும் கன்னியாகுமரி தபால் கோட்டமும் இணைந்து இன்று நாகர்கோவிலில் அடுத்த மேலசங்கரன் குழி பகுதியில் வீடுகளில் அமுத கலசத்தில் மண் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி தபால் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் முன்னிலை வகித்தார். இதில் கல்லூரி மாணவிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவினுடைய அமர்த் கலாஷ் யாத்ரா மேரி மட் மேரா தேஷ், அதாவது எனது மண் எனது தேசம் என்கின்ற இந்த நிகழ்வை சீனியர் போஸ்ட் ஆஃபீஸ் நேரு யுவகேந்திரா மத்திய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலம் சார்ந்த துறைகளெல்லாம் சார்ந்து இந்த நிகழ்ச்சியை மேலச்செங்கருளி பஞ்சாயத்திலிருந்து இன்றைய துவக்கியிருக்கிறார்கள். இது இந்த நாடு ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதற்காக அமிர்த் கலாஷ் யாத்ரா என்பது நாடு முழுவதும் இருக்கின்ற கிராமங்களிலிருந்து அந்தந்த வீடுகளிலிருந்து மண்ணை சேகரித்து டெல்லி மாநகரத்தில் சென்று அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூங்காவிலை சேர்த்து இந்தியா ஒன்று என்பதை எடுத்து காட்டுவதற்கும் தேசிய உணர்வுகளை உருவாக்குவதற்கும் இந்த யாத்திரை பயன்படுகிறது.